பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய சிந்தனை தலைப்பு சஹர் செய்வோம், பரக்கத் பெறுவோம். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியா வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாஈன். அம்மா பாத், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வகுலு வஷ்ரபு حتى يتبين لكم الخيط الابيض من الخيط الاسود من الفجر ثم اتموا الصيام الى الليل. صدق الله العظيم. கனிமிக்க இஸ்லாமிய சொந்தங்களே, ஓதி காண்பிக்கப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் இருள் ரேகை விலகி விடியலின் வெளிச்ச ரேகை தெரியும் வரை உண்ணுங்கள், பருகுங்கள், பின்னர் இரவு தொடங்கும் வரை நோன்பை முழுமைப்படுத்துங்கள் என்று சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 187வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதிகாலை உதயமாகும் வரை சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் அனுமதி வழங்கி இருப்பதிலிருந்து சஹர் நேர உணவு உண்பது முஸ்தஹப், விரும்பத்தக்கது என நாம் அறிந்து கொள்ளலாம். ஏனெனில் நோன்புகால இரவில் உணவு உண்ணலாம் என்பது அல்லாஹ் வழங்கிய சலுகையாகும். அந்த சலுகையை பயன்படுத்துவதே விரும்பத்தக்க செயல்தான். இதனாலேயே சஹுர் நேர உணவு உண்ணுமாறு தூண்டக்கூடிய நபிமொழிகள் பல வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு ஹதீஸிலே, عن أنس قال قال رسول الله صلى الله عليه وسلم تسحروا فإن في السحور بركة. صدق رسول الله صلى الله عليه وسلم. رواه البخاري ومسلم. أنس رضي الله عنه அவர்கள் அறிவிக்கிறார்கள், கண்மணி நாயகம் صلى الله عليه وسلم அவர்கள் கூறினார்கள், சஹர் உணவு உட்கொள்ளுங்கள், ஏனெனில் சஹர் உணவில் பரக்கத், அருள் வளம் உள்ளது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழி ஸஹீஹுல் புகாரியிலே 1923வது நபிமொழியாகவும், ஸஹீஹு முஸ்லிமிலே 770வது நபிமொழியாகவும், ஜாமிஉத் திருமதியிலே 708வது நபிமொழியாகவும், சுனனு நசாயிலே 2144வது நபிமொழியாகவும், இபுனு மாஜாவிலே 1692வது நபிமொழியாகவும், தாரமியிலே 1696வது நபிமொழியாகவும், மற்றும் முஸ்னது அகமதிலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். மேலும் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், وعن عمرو بن العاص قال قال رسول الله صلى الله عليه وسلم فصل ما بين صيامنا وصيام اهل الكتاب اكلة السحر. رواه مسلم. عمرو بن العاص رضي الله عنه அவர்கள் அறிவிக்கிறார்கள், கண்மணி நாயகம் صلى الله عليه وسلم அவர்கள் கூறினார்கள், முஸ்லிம்களாகிய நமது நோன்புக்கும் வேதக்காரர்கள் நோன்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் சஹர் உணவு உட்கொள்வதுதான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழி ஸஹீஹ் முஸ்லிமிலே 770வது நபிமொழியாகவும், திருமதியிலே 708வது நபிமொழியாகவும், நசாயிலே 2166வது நபிமொழியாகவும், தாரமியிலே 1697வது நபிமொழியாகவும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே ஒரு நபிமொழியிலே இந்த சஹரிலே, சஹர் உணவிலே உங்களுக்கு பரக்கத், அருள்வளம் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்த நபிமொழியிலே முஸ்லீம்களுடைய நோன்பிற்கும் அஹ்லுல் கிதாப் என்ற வேதக்காரர்களுடைய நோன்புக்குள்ள வித்தியாசம் சஹர் உணவு உண்பதுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே சஹர் உணவு உண்பது நமக்கு முஸ்தஹப்பாக, விரும்பத்தக்க ஒரு அமலாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதோடு
நம்மிலே பலர் சோம்பலின் காரணமாக, இரவிலே காலதாமதமாக படுப்பதின் காரணமாக இந்த சஹரை அவர்கள் பெரிதுபடுத்துவதில்லை. அந்த பரக்கத்தை இழக்கக்கூடிய ஒரு அவல நிலையை நாம் காணுகிறோம். இந்த நிலை மாற வேண்டும், சுன்னத்தை பின்பற்றுகிறோம் என்ற ஒரு அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹர் உணவுக்கு அளித்திருக்கக்கூடிய முக்கியத்துவங்களை நாம் கவனத்தில் கொண்டு சஹர் உணவை உண்டு பரக்கத்தை பெறுவோமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.